வணக்கம் நேயர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது கும்ப ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன். புதிய திட்டங்களை எதிர்பார்த்த விதத்தில் நிறைவேற்றுவீர்கள். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் தடுமாற்றங்களும் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். எதிர்பாராத தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும். பயணங்களின் போது உடைமைகளிலும் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் வேண்டும். தனம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனத்துடன் இருக்க வேண்டும். பெற்றோரிடம் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். சகோதர வகையில் ஒற்றுமையும் ஆதரவும் மேம்படும். சகோதரர்கள் வழியில் சுப செயல்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களையோ அல்லது மற்றவர்களையோ நம்பி பொறுப்புகளையோ பதவிகளையோ ஏற்பதில் சிந்தித்து செயல்பட வேண்டும். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். அதிகார பதவியில் இருப்பவர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். வீட்டில் இருக்கும் பழைய மின்சாதன பொருட்களை மாற்றம் செய்வதற்கான முயற்சிகள் ஈடேறும். வாகனம் தொடர்பான செலவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். மனதில் தோன்றும் தேவையற்ற சிந்தனைகளின் மூலம் குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்படும். தெளிவான முடிவுகளை எடுப்பதில் காலதாமதம் ஏற்படுவதால் பெரியோர்களிடம் கலந்தாலோசித்து முடிவெடுப்பது நல்லது. வாகனங்களில் பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது சற்று கவனத்துடன் சாலை விதிகளை மதித்து பயணங்களை மேற்கொள்வது நல்லது. பொருளாதாரம் தொடர்பான செயல்பாடுகளில் ஏற்று இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். வாரிசுகள் வழியில் சுபகாரியம் தொடர்பான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நண்பர்களின் உதவிகள் மூலம் ஆதாயமான சூழ்நிலைகள் உண்டாகும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் தோற்ற பொலிவுடன் காணப்படுவீர்கள். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு மறையும். குளிர்ச்சியான பொருட்களை குறைந்த அளவு உண்பது நல்லது. வாகன பயணங்களின் போது அலைபேசி தொடர்புகளை தவிர்ப்பது நல்லது. அவ்வப்போது மூட்டு வலியும் முதுகு வலியும் ஏற்பட்டு நீங்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். துரித உணவுகளை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். மனதிற்கு விரும்பிய விதத்தில் மகிழ்ச்சியான ரசனைக்கேற்ப நல்ல வரன் அமையும். கணவன் மனைவிக்கிடையே பயனற்ற பேச்சுகளை தவிர்ப்பது நன்மையை தரும். அயல்நாடு தொடர்பான பயணங்கள் ஏற்படும். சந்தேக உணர்வுகளை தவிர்த்து உண்மையை புரிந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. மாணவர்கள் பாடங்களை ஒரு முறைக்கு இருமுறை படித்து எழுதி பார்ப்பது நல்லது. கணிதம் மற்றும் வேதியியல் தொடர்பான பாடங்களில் சூத்திரங்களையும் சமன்பாடுகளையும் அடிக்கடி நினைவில் கொள்வது நல்லது. இயற்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பும் பெற்றோர்களின் ஆலோசனைகளும் மனதிற்கு நிம்மதியை ஏற்படுத்தும். ஆராய்ச்சி நிமித்தமான பணிகளில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த முடிவினை கடின உழைப்பிற்கு பின்பு கிடைக்கப் பெறுவீர்கள். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். உடன் பழகுபவர்களின் தன்மைகளை அறிந்து பழகுவது நன்மை அளிக்கும். பெற்றோருக்கு தெரியாமல் தேவையற்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். புதிய வேலை மற்றும் உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். அரசு தொடர்பான காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முயற்சிக்கேற்ப எதிர்பார்த்த பலன்கள் எதிர்பாராத சமயத்தில் கிடைக்கப் பெறுவீர்கள். சக ஊழியர்களை பற்றி புறம் பேசுவதை குறைத்துக் கொள்வது நல்லது. உத்தியோக நிமித்தமான பயணங்களின் போது உடைமைகளிலும் கோப்புகளிலும் கவனத்துடன் இருக்க வேண்டும். ரியல் எஸ்டேட் கட்டுமான பொருட்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கும் கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் லாபம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி பொருட்சேர்க்கைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உதிரி பாகங்கள் தொடர்பான வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டாகும். டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் அழகு தொடர்பான சாதனம் சார்ந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகளவு முதலீடுகளை தவிர்த்து குறைந்த முதலீடு செய்வது நன்மை அளிக்கும். வேலையாட்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். அனுபவம் வாய்ந்த நபர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும். திட்டம் மற்றும் விவசாய பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு சமூகத்தில் பெரிய நபர்களின் மூலம் அறிமுகங்கள் கிடைக்கும். நுட்பமான சிந்தனைகளின் மூலம் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். அந்நிய மொழிகளில் அறிமுகமும் ரசிகர்களின் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பாலின மக்கள் தொடர்பான செயல்பாடுகளில் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு முன்பு உண்மை நிலைகளை அறிந்து செயல்படுவது நல்லது. சங்கீத துறைகளில் இருப்பவர்களுக்கு மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். அரசியல் மற்றும் சமூக பணிகளில் இருப்பவர்கள் இதமான பேச்சுக்களை பயன்படுத்துவது உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். அவ்வப்போது தேவையற்ற விமர்சனங்கள் உங்களின் மீது ஏற்பட்டு மறைந்த வண்ணமாக இருக்கும்.
ஆகவே பொறுமையுடன் எதிர்கொள்வது நல்லது. பல துறைகளை பற்றிய சிந்தனைகளும் துறை வல்லுநர்களின் ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். மத்திய அரசுகளின் உதவிகள் காலதாமதத்துக்கு பின்பு கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற கருத்துக்களையும் வாக்குவாதங்களையும் தவிர்ப்பதன் மூலம் உறவுகளிடத்தில் நன்மதிப்பையும் ஆதரவையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். கும்பராசிக்காரர்களுக்கான வழிபாடு. வியாழக்கிழமை தோறும் பசு மாட்டினை வழிபாடு செய்து வர ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும். நன்றி.